கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பாஸ்தா அண்ட் மக்னி கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நான் யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் க்ரஷ்டு கார்லிக் ஆட் பண்ண போகிறோம். நம்ம நான்ஸ்டிக் பேன்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி மண்சட்டியில் செஞ்ச பேன்லாம் யூஸ் பண்ணோன்னா நமக்கு டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவரும் இன்க்ரீஸ் ஆகும், அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். நான் ஒரு 3 கார்லிக் க்ளவுஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து ஸ்கின் பீல் பண்ணிவிட்டு நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். கார்லிக் வந்து ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் ஆனால் போதும், அது வந்து ரோஸ்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. மீன்வேல் நம்ம வந்து பாஸ்தா வந்து பாயில் பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி சீஷெல் பாஸ்தா யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து நம்ம ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான பாஸ்தாஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா நான் வந்து சாப்ட் ஆனியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பாஸ்தா நம்ம வந்து மக்னி கிரேவியில் பண்ணுறதுனால இந்த பாஸ்தா ஒரு ஆத்தென்டிக் இந்தியன் ரெசிபின்னு கூட நம்ம சொல்லலாம். நமக்கு இந்த பாஸ்தா ரொம்ப ஸ்பைஸியாக வேணும்னா நம்ம ட்ரை ரெட் சில்லி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சில்லி பவுடர் ஆட் பண்ணுவோம், அது இல்லாமல் இன்னும் ஸ்பைஸியாக வேணுன்றவங்களுக்கு ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 4-6 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும். ஆனியன் வந்து அந்த லைட் பிங்கிஷ் கலருக்கு வந்து மாறுற வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். இப்போ வந்து ஆனியன்ஸ் நல்லாவே குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோஸ் ஆட் பண்ணிடலாம். இந்த ஆனியன் அண்ட் டொமேட்டோ வந்து நல்லா பிளெண்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணணும். நான் வந்து இதில் மசாலாஸ்லாம் ரொம்ப மைல்டாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து நம்ம ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மசாலாவோட குவான்டிட்டியை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் என்னென்ன மசாலாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கோரியண்டர் பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் போல் யூஸ் பண்ணியிருக்கேன், டர்மரிக் பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அண்ட் சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். சால்ட் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாஸோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இதை கம்ப்ளீட்டாக கூல் டவுன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த பேஸ்ட் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும், கம்ப்ளீட்டாக ஸ்மூத்தாக இருக்கணும். அதே பேனை வாஷ் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் வந்து ஆனியன்ஸ் அண்ட் கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரெட் கேப்சிகம் ஆட் பண்ணலாம், எல்லோ கேப்சிகம், மஷ்ரூம். ஆனியன் கூட கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகிடும், பட் கேப்சிகம் வந்து கொஞ்சம் நிறைய நேரம் எடுத்துக்கும். ஸோ வந்து ஒரு 7-8 மினிட்ஸ் கேப்சிகம்ஸ் நல்லா குக் ஆகணும். நம்ம வந்து இந்த மக்னி கிரேவியில் வந்து பாஸ்தா தான் பண்ணணும்னு இல்லை, நம்ம வந்து நூடுல்ஸ் கூட ஆட் பண்ணி பண்ணிக்கலாம். ஆனியன் அண்ட் கேப்சிகம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து குக் பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவை ஆட் பண்ணிடலாம். பாஸ்தா பாயில் பண்ணுறப்ப என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் அண்ட் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது வந்து பாஸ்தா ஒன்று ஒட்டாது. பாஸ்தா குக் ஆகிறதுக்கு ஒரு 5-6 மினிட்ஸ் தான் எடுத்துக்கும். ஓவர் குக்கும் பண்ணக்கூடாது. குக் பண்ணிட்டதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அது வந்து நல்லா கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகணும். அப்படியே ஹாட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து பிரேக் ஆகிடும். இப்போ வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மக்னி கிரேவி வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து இன்னும் ஃப்ளேவருக்காக நான் மேகி மசாலா ஆட் பண்ணுறேன். இது வந்து தனியாகவே மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது.
கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஃபைனலாக ஆட் பண்ண மேகி மசாலா வந்து ஒரு 2 to 3 minutes குக் ஆனால் போதும். நம்மளோட டேஸ்டியான பாஸ்தா இன் மக்னி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை ஃபீட்பேக் செக்ஷனில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ்.